தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். கார்ட்டூன் வரைந்து திமுகவை காரி துப்பிய கார்ட்டூன் பாலா, இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவதுங்க, நேற்று நாம் தமிழர் கட்சி மேடையில் ஏறி திமுக ரவுடியான திமுகவின் ஒன்றிய செயலாளர் செங்கண்ணன் மேடையில் இருந்த மைக்கை தள்ளிவிட்டு கலாட்டாவில் ஈடுபட்டிருந்தார். இதற்கு சமூக வலைதளங்களில் பொதுவான மக்கள் திமுகவின் ரவுடித்தனத்தை கண்டித்து பதிவு செய்து வருகிறார்கள். அதில் கார்ட்டூன் பாலா அவர்கள் கார்ட்டூன் வரைந்து பாசிச திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் பதிவு பண்ணி அதிகாரத்தில் இருக்கும் திமிரில் இன்னொரு கட்சியின் மேடையில் ஏறி அடிக்கிறார்கள். பாசிச திமுக தன் குண்டர்களை களம் இறக்க ஆரம்பித்து விட்டது என்று பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நீங்களே பாருங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் மாலை அணிவிச்சுட்டு தலையில குடுமி போட்டுக்கிட்டு, பயப்படாதீங்க பாசிச பாஜகவை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது போல, பின்னாடி பாசிச திமுகவுடைய குண்டர்கள் ஸ்டாலினுக்கு பின்னாடி அருவாலோட உருட்டுக்கட்டையோட நிக்கிறது போல இந்த புகைப்படம். இந்த புகைப்படம் தான் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான முகமா இருந்து வருகிறது. இதுல கார்ட்டூன் பாலா அவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், பாஜகவை விரட்டிவிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு தமிழகத்தில் பாசிச பாஜக போல் பாசிச திமுக செயல்பட்டு வருகிறது என்று சுட்டிக்காட்டி உள்ளார். திமுகவின் ரவுடித்தனத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ட்விட்டர்ல ரவுடி திமுக என்ற ஹேஷ்டாக உருவாக்கி ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த செய்தியை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் குறிப்பா இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.